ஸ்பைர்லினா. ஏன் இந்த ஸ்பைர்லினா ரொம்ப அவசியம் அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன டிக்ளேர் பண்றாங்க, நாளைக்கு மனித குலம் உயிரோட இருக்க முடியும்னா அதுக்கு இந்த கடல் பாசினால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா இந்த கடல் பாசில இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 60-75% புரதச்சத்துக்கள், எந்த விதமான உணவுலையும் இல்லாத அளவிற்கு அதிக புரதச்சத்து இருக்கக்கூடியதான் இந்த ஸ்பைர்லினா. 15% சர்க்கரை சத்து இதுக்குள்ள இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-8% ஜிஎல்ஏ, காமா லினோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு ஸ்பைர்லினால இருக்கு. ஜிஎல்ஏ அப்படிங்கிறது தாய்ப்பால் இருக்கு, அது தவிர ஸ்பைர்லினால மட்டும்தான் இருக்கு, வேற எந்த விதமான உணவுலையும் இது கிடையாது. எல்லா விதமான மினரல்ஸ் இதுல இருக்கு, அயன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம், அதே போல விட்டமின்ஸ், என்டையர் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், முக்கியமாக விட்டமின் B6 அண்ட் விட்டமின் B12 ரிச் சோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைர்லினா. கொரோனா பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் B6 விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்பைர்லினா எடுக்கிறதுனால கொரோனா வைரஸ் பாதிக்காமல் தடுக்க முடியும். செடிகள் இருந்து கிடைக்கக்கூடிய பிளான்ட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஃபைட்டோ நியூட்ரிஷன். ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா குரோட்டின், இந்த மாதிரி எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக இருக்கக்கூடியது ஸ்பைர்லினா. ஸ்பைர்லினா இருக்கிறதுனால லிவர் மற்றும் கிட்னி சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஃபினைல் அலானின் அண்ட் ட்ரையோசின், இந்த ரெண்டு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள்னால தைராய்டு லெவல்ஸ், தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி ஹைப்போ தைராய்டு இருந்துச்சுன்னா அந்த லெவலுக்கு ஸ்பைர்லினா கொடுக்கலாம். ஸ்பைர்லினா வெறும் வயிற்றுல எடுக்கிறதுனால வயிறு அப்படி திம்முனா இருக்கும், பசி எடுக்காது, உடல் எடை குறைக்க விரும்புறவங்க ஸ்பைர்லினா எடுக்கலாம். ஸ்பைர்லினா இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸ்பைர்லினா இருக்கக்கூடிய விட்டமின் B12 நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கலாம். அதே போல அனிமியா, ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைர்லினா. ஸ்பைர்லினா இருக்கக்கூடிய செலீனியம், இது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும், முக்கியமாக ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கக்கூடியது. புற்றுநோய் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, இல்ல புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியதும் ஸ்பைர்லினா. பெண்களுக்கு ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம் வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைர்லினா. நீர்க்கட்டிகள், PCOD வராமல் தடுக்கக்கூடியது ஸ்பைர்லினா. மிஸ்கேரேஜ், கரு உருவாகும், ஆனா என்ன ஆகும், கரு சீக்கிரத்துல கலைஞ்சு போயிடும். காரணம் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையை தாங்கக்கூடிய அந்த பை, அது ரொம்ப வீக் ஆகுறதுனால கர்ப்பம் கலைஞ்சு போகும். ஸோ மிஸ்கேரேஜ் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைர்லினா. கர்ப்பம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஃபர்டிலிட்டி, தலைமை பெறும் அடைய நினைக்கிறவங்களுக்கும் ஸ்பைர்லினா முக்கியமான ஊட்டச்சத்து. டெய்லி 3 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும்.